ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி யஸ்ய வாக்ருதி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராணனபத்ததீர்த்தம் தயா நிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. யோகேன யாக நிபஹிரபி நாத வம்சாஹ யாகேன சாபிமுகயந்தி யமேவ நித்யம் கம்போஹ்மான கடமம்புஜவக்த்ரநேத்ரம் ஜம்போபுராலைமுபைமிரமாஹ நிவாசம். ஸ்ரீசைலவம்ச நிஷதாச்சண்டசிம்ஹசூரே பாதாம்புஜப்ரணயனம் ததவாப்தமந்திரம் ஸ்ரீமந்திரசிம்ஹகுருவர்யகபாத்தபோதம் ஸ்ரீதேவநாத குருமாத்மகுணாட்யமீடே. இன்றைய தினம் சுதினம் சுவாமியினுடைய திருநட்சத்திரம். நம்ம சுவாமியினுடைய ஐயா சுவாமியினுடைய திருநட்சத்திரம் இன்னைக்கு ஆடி திருவாதிரை. சுவாமியினுடைய வைபவத்தை பற்றி எத்தனையோ பேர் எவ்வளோ சொல்லியிருக்கா, ஆனாலும் அந்த சுவாமியினுடைய வைபவத்தை இவ்வளவுதான் யாராலையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வைபவம் ஆழ்வான் பிராட்டிய பார்த்து சொல்ற, உன்னுடைய மகிமை உனக்கும் தெரியாது, சர்வஜ்ஞன்னு சொல்லக்கூடிய பெருமாளுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, அப்படிப்பட்ட மகிமை உன்னுடையதுன்னு. தேவித்வன் மகிமாவதி ந ஹரிணா நாபித்வயா ஜ்ஞாயத்தேன்னு, ந ஹரிணா நாபித்வயா ஜ்ஞாயத்தேன்னு. இந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சர்வஜ்ஞத்வாதி சர்வசக்தித்வாதிகள் சமஸ்த கல்யாண குணங்களும் பிராட்டியின்டையும் இருக்கு. ஆகையால அந்த பிறக்கால் பெருமாளுக்கு தெரியாத போயிடுச்சுன்னா பிராட்டிக்கானும் தெரியுமா, ரெண்டு பேருக்குமா தெரியுமா? அந்த மகிமாவதி அந்த மகிமையினுடைய எல்லை உங்களுக்கும் தெரியாது அப்படின்னு ஒருத்தனை பார்த்து திடீர்னு உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னாக்க அது மனசு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி யாரையோ பார்த்து சொல்ல சர்வஜ்ஞன்னு பேர் பெற்றிருக்கிற அந்த பெருமாளையும் பிராட்டியும் பார்த்து உனக்கே தெரியாது உன்னுடைய மகிமையினுடைய எல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என் ஆஸ்தியவன் அந்த எல்லை இல்லாததாக இருக்கிறத எல்லை இல்லாததாக தான் அறியணும். வஸ்து இல்லாத வஸ்துவை இல்லாததாக தான் அறியணும் அறியணும். முயல் கொம்பு, நான் முயல் கொம்பை பார்த்தேன்னு ஒருத்தன் சொல்ல முடியுமான்னு சார், நான் சர்வஜனா இருக்கேன் அதுக்காக முயல் கொம்பு நான் பார்த்தேன்னு சொல்ல முடியுமான்னு, இல்லாத வஸ்துவை இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி பிராட்டியினுடைய மகிமை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாதது. அது எல்லை இல்லாததாக இருந்துருக்கிறதுனால எல்லை இல்லாததாகவே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் சொல்லி சொல்ற. அப்படி யாரனா ஒருத்தன் சொல்லிட்டான்னாக்க பிராந்தோய மித்தியுச்சத்தைன்னு சொல்லி சொல்ற. அவனுக்கு ஏதோ பைத்தியக்காரன்டா, நான் முயல் கொம்பை பார்த்தேன், நான் சமுத்திரத்தை ஆழத்தை போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கண்ணா அவன் பைத்தியக்காரன்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி ஆயிடும்னு. சுவாமியினுடைய வைபவம் பல வருஷங்களா இந்த சோசியல் மீடியால பல பேர் சொல்லிட்டுருக்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்க. அடியேனும் ஒவ்வொரு வருஷமும் அடியேனும் விஜயாபனம் பண்ணிட்டு வரேன். இன்னும் சில பேரும் சொல்லியிருக்கா, நிறைய பேர் சொல்லியிருக்கா, அவளுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கா. இன்னும் அவளோட இது பண்றத பார்த்தோம்னாக்க அப்பப்போ ஒன்று ஒன்று புதுசு புதுசாக சுவாமியினுடைய வைபவத்தை சொல்றது தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் நான். ஆகையால இசிட்சயான் நிவர்த்தந்தே நாந்தரிக்ஷிதிஷயாத்து மதிட்சயான் நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயாத்னு சொல்றது. கையில அம்பு விட்டுட்டே இருக்க, இந்த அந்தரிக்ஷத்துல இந்த அம்பு விடுறதுக்கு இடம் இல்லை இனிமே, ஆகையால அவ்வளவுதான் விட முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக யாரும் நிறுத்தல. நம்ம கையில அவ்வளவுதான் இருந்துட்டு இருக்கு. ஆகையால பூமி பிரதேசமோ அந்தரிக்ஷ பிரதேசமோ இல்லாத போயிடுத்து, அந்தரிக்ஷ இது வந்து
விடுறதுக்கு அகையில இது நமக்கு இடமில்லாத போய் நாம நிறுத்திட்டோன்றது கிடையாது. அதே மாதிரி மதிக்ஷயான் நிவர்த்தந்தேன கோவிந்த குணக்ஷயாத்துன்னு எம்பெருமானுடைய குணங்கள் திருக்கல்யாண குணங்களை சொல்லச்சே, நமக்கு எங்கேயோ ஒரு மூலையில கொஞ்சம் போரும் தெரியும், அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளவு தெரிஞ்சதோ தெரிஞ்சது தான் நாம சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கு மேல நமக்கு சொல்ல தெரியல. அகையில ஒரு நிலையில நிறுத்திடுறோம். இன்னைய தினத்துல இப்போ அடைய வந்து நாவல் பார்க்கவும் பெருமாள் சொன்னது இல்லை, தாயார் சொன்னது இல்லை, எங்க தாயார் திருவடி வாரத்துல உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். இந்த உபன்யாசத்தை ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு ஒரு சாநித்தியமே எதனால ஏற்பட்டதுன்னா, மகான்களுடைய மங்களாசாசனத்தினாலதான். ஆகையால மந்திராதீனம்னு தெய்வத்தம்னு சொல்லி சொல்ற, தன்மந்திரம் பிராமணாதீனம்னு சொல்ற, ஆகையால ஒவ்வொரு கோவில்லையும் அந்த எம்பெருமானுடைய ஒரு சக்தி விசேஷன்றது அந்த பிரதிஷ்ட பண்ணத்தினாலையும் மந்திர விசேஷங்களாலையும் மந்திராதீனமாக தான் நிச்சயம் பண்ணக்கூடிய திருவாராதனம் முதலிய மந்திர புஷ்பங்கள் இப்படி வேத சிரவணம், அதாவது வேத அத்தியனம், வேதத்தை அங்க சொல்லின்றது பல முறை சொல்றது, அந்த மாதிரி பல விஷயங்களால தன் மந்திரம் அந்த மந்திரமும் பிராமணாதீனம்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு மகான்கள் அவளுடைய அனுஷ்டானம் அவளுடைய மங்களாசாசனம், அந்த மங்களாசாசனத்தினால நம்ம பெருமாள் தாயார் நான் குறைவா சொல்லல, ஒவ்வொரு இடத்துல ஒரு விசேஷம். இந்த பெருமாளுக்கும் இந்த தாயாருக்கும் ஏற்றமே பரம பாகவதாலா இருந்துட்டு இருக்கிற மகான்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணின பெருமாள். ஆகையால அது நாம கொண்டாட வேண்டிய ஒரு சன்னிவேசம். இந்த இடத்துல இந்த தாயார் சன்னதியில ஒரு 50 வருஷம் என்னெல்லாம் சதஸ்ஸு நடக்கும் உற்சவத்தும் போது, பெரிய பெரிய மகான்கள் இப்ப கூட ஒரு போட்டோ ஒன்று பார்த்துருக்கலாம் இருக்கும் அதுல, அந்த போட்டோல உத்தமூர் சுவாமி விஷயம் சாச்சின்னு இருக்க மாதிரி நடுவில் எழுதுருப்பேர் உத்தமூர் சுவாமி எழுதுருப்பே, பக்கத்தில் ஐயா சுவாமி, ஒரு பக்கத்தில் ஐயா சுவாமி, ஒரு பக்கத்தில் இன்னொரு டிடி தர்ராஜா சுவாமி, அக்னிஹோத்திர சுவாமி, சுவாமியாஜி சுவாமி, இப்படி மகான்கள் அன்னிய தினத்தில் செயலி பற்றத்த அன்னிய தினத்தில் யார் யாரெல்லாம் பெரிய வித்வான்கள்னு பரிகணித்தாளாக இருந்தாலோ அத்தனை மகான்களும் எழுந்தருளி இங்கே வேதாந்த விசாரம் பண்ண இடம். இந்த இடத்தையே நம்ம அப்படியே நம்ம சிரசா அந்த தொட்டு கண்ணில் ஒத்திக்கணும், இந்த மண் எடுத்து நம்ம தலையில் போட்டுக்கணும், அது நம்மளுடைய ஒரு பாக்கியம். அத்தனை பாகவதாளுடைய ஒரு இது பட்டது, அவளுடைய அதாவது சங்யோகம் ஏற்பட்ட இடம் இது. ஸ்ரீமத் பாகவதத்தில் உத்தவர் வரை கம்சவதம் முடிஞ்ச பிற்பாடு அப்போ கண்ணன் அங்க இருக்கவெல்லாம் சொல்லி சாந்திமணி மகர்ஷின்ட்டு போய் குருகுலத்துல போய் அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொன்னார். அந்த சாந்திமணி ஆசிரமத்துக்கு போறார், அவர் குரு தட்சிணை எல்லாம் எப்பயோ போன குழந்தைய மீட்டு கொடுக்குறார், எல்லாம் பண்றார். இதெல்லாம் வந்த பிற்பாடு உத்தவர் இந்த போய் சொல்றார், எனக்காக நீர் ஒரு பெரிய உபகாரம் பண்ணணும் அப்படின்னு. நீர் சொல்லி நான் பண்ணாதே இருந்திருக்கணும்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லணும் அப்படின்னு, திருவாயிர்பாடிக்கு நீர் போகணும், எனக்காக நீர் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க இருக்கிற மொத்த பேருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றார். போறே அந்த திருவாயிர்பாடியில் இருக்க, இவரும் சாயங்காலம் தான் போனேன், நந்தகோபருடைய திருமாளிகைக்கு போறேன், அங்கே சாயங்காலம் இருந்திருக்கிற எல்லாம் ஆச்சு, அசிஞ்சு போன பிற்பாடு போச்சு, மீதி பேர்லாம் அவ்வளவா பார்க்கல, இவர் வந்த தேரெல்லாம் பார்க்கல. மறுநாள் பின்னால இவர் தீர்த்தம் ஆடிட்டு அங்கேருந்து வரேன், உதயோபஸ்தானம் பண்ணிட்டு வரேன், அவர் கையில கமண்டலவும் இதுவும் எடுத்துட்டு அப்படியே பார்க்கறதுக்கு கண்ண நாட்டமே சாச்சுண்டு திரும்பி வகைறான்.
இவாள்லாம் அந்த கோபியர்கள்லாம் காலங்கார்த்தால எழுந்துருவா, அவ மொத்த பேரும் எழுந்து அந்த தேரை பாக்குறா. தேரை பார்த்த உடனே ஒரு விஷாதம் வருது, அவ மனசுல ஒரு கஷ்டம் வருது. இந்த தேர்லதான் அக்ரூரர் வந்து கண்ணன நம்மள என்று பிரிச்சுட்டு ஏற்கனவே நம்ம வேதனைப்பட்டு இருக்கோம், என்னத்துக்கு மறுபடியும் அந்த பிராமணர் இங்க வந்திருக்காரோ தெரியலையே, அந்த அக்ரூரர் வந்திருக்காரோ தெரியலையே அப்படின்னு எல்லாரும் வேதனைப்பட்டுக்கிறாளாம். அப்படி வேதனைப்பட்டுட்டே இருக்கே உத்தவர் சீதாமணி உதயஸ்தானம் பண்ணிட்டு அப்படியே திரும்பி வரையறோம். அவர் வந்த உடனே ரூபமேவான் சைதன்மகிமானம் வியாச்சஷ்டேன்னு அவருடைய திருமேனி, அவருடைய அந்த திருமேனியை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே அந்த ஆய்ச்சியர்கள் ஆயர்கள் எல்லாரும் விழுந்து சேவிக்கிறாளோ. சேவிச்சுட்டு அவள்கிட்ட வந்து யாரோ தெரியலையே தேவர், என்ன வந்திருக்குங்களோ தெரியலையே அப்படின்னு கேட்குறா. எங்களுக்கெல்லாம் பேச தெரியாது, எங்களுக்கெல்லாம் இடக்க விளக்கை தெரியாது, இந்த இடத்துக்கு போய் நீர் வந்திருக்கிற யாரோ தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றேன், உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன், நான் கண்ணனுடைய தூதுவனா வந்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். எல்லாருக்கும் ஒரு வேதனை, அந்த வேதனையில அதாவது கண்ணனிடத்துல இருக்கிற ஒரு அதீதமான ஒரு பிரீத்தி, அது சில சமயத்துல என்ன ஆகும்னா அது ஊடல் மாதிரி வெளிப்படுத்தும். அப்பதான் அந்த பிரமர கீதம் எல்லாம் சொல்லி சொல்றது, அது இவரை போய் ஒன்றும் சொல்ல முடியல. ஒரு வண்டு வந்து கால்நட வந்து வருது, என் கால்நட என்னத்துக்கு நீ சுத்துற, கண்ணனுடைய தூதுவனா நினைச்சுட்டு சுத்துறையே, நீ எங்க என்னத்துக்கு சுத்துற அப்படின்னு சொல்லி அந்த வண்டை கோச்சுக்கிற மாதிரி எல்லாம் சில பாசுரங்கள்லாம் வரும். அந்த வண்டு தலையண்ட வந்து சுத்தும், அது தலையண்ட சுத்தச்சே காதுல ஏதோ ஒரு ரகசியமா ஒரு வார்த்தை கண்ணனுடேந்து உனக்கு சொல்றதுக்கு வந்திருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்பா பகிரிவ மலினதரம் ஹி கிருஷ்ண அவர் மனஹா மனோபின்னு சொல்லியிருக்கு. வெளியில தான் கண்ணனுடைய திருமேனி கருப்பா இருக்குன்னு நினைச்சிருந்த மனசும் கருப்பா இருக்கும், எங்களெல்லாம் இப்படி வேதனைப்படுத்துவான்னு அதுக்காக ஒன்ன வேற அனுப்பிச்சு வச்சிருக்கானா, நீயும் ஒரு கருப்பா ஒரு ஆளை அனுப்பிச்சு வச்சிருக்கானா அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. இது எல்லாத்தையும் மொத்தத்தையும் கேட்டுன்ற பேர் அவர் அந்த காதுண்ட வரச்சே அப்ப கடைசியில சொல்லுவான், சரி எப்பயானோ ஒரு சமயத்துல என்னை பத்தி நினைச்சுக்கிறாரா அப்படின்றதெல்லாம். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு உத்தவர் சொல்லியிருக்க, உங்களுக்காக ஒரு சமாச்சாரத்துக்கோசம் தான் சொல்லியிருக்க, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னா. என்ன சமாச்சாரம் சொல்ல போறியா அப்படின்னா, இவ பெண்கள் ரொம்ப அதிகம் வாசிச்சவா இல்லை, ஒரு அவசரம் எது எடுத்தாலும் கிடுகிடுன்னு பேசுற, இது பண்ணாரா அது பண்ணாரா அது பண்ணாரா இப்படி பண்ணாரா அப்படி பண்ணாரான்னு இத்தனை நாள் இருந்தார். இத்தனை நாள்ல எப்பயானோ ஒரு வார்த்தை திருவாயிர்பாடியில எங்களோட நாங்கள்லாம் மாடு மேய்ச்சத்தை பத்தி எதனா சொன்னேரா, அந்த ராசக்கிரீடையை பத்தி எதனா சொன்னேரா அப்படின்னு இவெல்லாம் திருப்பி திருப்பி கேட்கிறா. அவன் புல்லாங்குழல் ஊதினா, ஊதின உடனே நாங்க மொத்த பேரும் பர்த்தாவை விட்டு குழந்தைய விட்டு மாமனார் மாமியாரை விட்டு அத்தனை பேரையும் விட்டுட்டு அப்படி அப்படியே போட்டுட்டு ஓடி வந்தோம் நாங்க, அதை பத்தி எதனா சொன்னார, என்ன சொன்னார், என்ன சொன்னார், எப்படி எங்களை விட்டுட்டு போயிட்டார அவர் அப்படின்னு அவர் என்ன சந்தேகம் சொன்ன வரேன்னு சொல்றதுக்கு முன்னையே இவா சொல்ல ஆரம்பிச்சுட்றான், கேட்க ஆரம்பிச்சுட்டா. அவர் உத்தவர் அவரை பத்தி கேட்கணுமா, அவர் சொல்லிட்டே இவா சொல்றது. அதாவது இவாளுக்கெல்லாம் எப்படி ஒரு கண்ணனிடத்துல ஒரு பக்தி அப்படின்றத அதை கேட்க கேட்க அவர் மனசு நெகிழ்ந்து போயிருந்தோம். ஆகையால இவர் கண்ணனை அவ வெய்யற மாதிரியே நினைக்கவே இல்லை உத்தவர். அப்ப சொல்ற கடைசியில சொல்ற, கண்ணன் ஒரு சந்தேகம் சொல்லி அனுப்பிச்சான், அந்த சந்தேகத்தை உனக்கு சொல்றேன் நானே அப்படின்னா, உங்க மனசுல எப்படி கண்ணன் எப்பவும் இருந்துருக்கேரோ அதே மாதிரி கண்ணன் மனசுல எப்பவும் நீங்க குடிகொண்டு இருக்குங்கோ, அதை சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் நானு, வேற ஒண்ணு. நாராயண சப்தத்துக்கு தத்துவ சமாசம் பகுரீக சமாசம் ரெண்டும் சொல்றோமே, அந்த மாதிரி பகுரீக சமாசம் அர்த்தத்தை சொல்லி சொல்றாராம்,
உத்தவர் நாராயண சப்தத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி சொல்றாராம். உங்களை நினைக்காத ஒரு கணமும் இல்லை. நீங்க எல்லாம் கண்ணனுக்கு கண்ணனுடைய திருமேனியை சேர்ந்தவர்களாக இருந்துட்டு இருக்குங்கோ. ஆகையால உங்களை சேத்தனா சேத்தனங்கள்ல ஈஸ்வரனுடைய சரீரம் இல்லையா? அப்போ ஈஸ்வரன் உங்களை நினைக்காத இருக்க போறேரா? எப்பவும் உங்களே தான் நினைச்சிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சொன்ன பிற்பாடு கடைசியில உத்தவர் சொல்றார் ஒரு வார்த்தை, நீங்கள்லாம் பெரிய பாக்கியம் பண்ணிருக்கங்க, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது போச்சு அப்படின்னு. என்ன பாக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த யமுனா தீரத்துல ஒரு கதம்ப விருட்சமாகவோ கந்த விருட்சமாகவோ இல்ல இந்த யமுனா கரையில மணலாகவோ நான் பறக்காது போயிட்டேன்னு நானு அப்படின்னு. ஏன் என்ன அப்படி என்ன இதுக்கு விசேஷம் அப்படின்னா, கண்ணனையே நினைச்சுட்டு இருக்கிற உங்களுடைய திருவடி ஸ்பரிசம் பட்ட இடம் இது என் மேல பட்டிருந்துன்னாக்கா இதை காட்டில எனக்கு வேற என்ன பாக்கியம், இதுதான் ஓணும் எனக்கு, இது கிடைக்காம போயிட்டு. உங்களை மாதிரி நான் இல்லையே, நான் எவ்வளவுதான் தபஸ்வியா இருந்தா கூட என்னுடைய தபஸெல்லாம் நீங்க கண்ண மேல் பக்திக்கு துளியும் ஈடாகாதே அப்படின்னு சொல்லி சொல்றேன் கேட்டுக்கிறேன். அதை நினைச்சுதான் நம்ம அதே மாதிரி நினைச்சுதான் பாத்துக்கிறோம். இந்த தாயார் சன்னதியோ இந்த ஸ்ரீகிராமமோ இப்படிப்பட்ட மகான்கள்லாம் எழுந்தருளி இருந்து அவளுடைய திருமேனி சம்பந்தம் பெற்ற இடம். இந்த ஸ்ரீகிராமத்துல சுவாமி திருவடிப்பட்ட இடம் இது. பிரஜா பிராசாதம்னு அந்த திருமாளிகைக்கு சுவாமி பேர் வச்சிருக்க, அன்வர்த்தமான ஒரு பேரு. அதை நினைச்சிட்டு போனாக்க அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட சுவாமி பரமபுத்திரத்துக்கு எழுந்தருளி 35 வருஷம் ஆக போறது. ஆனா அத்தனை பேர் மனசுலையும் சுவாமி தான் இங்கே இருந்துருக்கு. அசையா சொல்லல, சுவாமிக்கு வைபவம் விசேஷமா திருநட்சத்திர வைபவம்லாம் நடந்து சுவாமி சம்பாவனை முடிஞ்சு அந்த தனியன் அனுசந்தானம் பண்ணச்சே குரல் வெளியில வரல. சுவாமி அங்க ஏழ்ருக்க மாதிரி ஒரு பாவம் வருது. அப்படி எல்லார் மனசுலையும் அததான் கண்ணன் சொன்ன மாதிரி உத்தவர் மூலமாக கண்ணன் சொல்லி அமைச்சு, உங்க எல்லார் மனசுலயும் நான் இருந்துட்டு இருக்கேன், நீங்க எல்லாரும் என் மனசுல இருந்துட்டு இருக்கேன்னு அப்படி சுவாமி எழுந்துருளி இருந்ததுனால இந்த சுவாமியினுடைய வைபவத்தை கேட்கிறவாள் மனசு உள்பட சுவாமி எழுந்துருளியிருக்க. சுவாமியினுடைய மனசுல இத்தனை பேரும் இருந்துட்டு இருக்கா, இத்தவிர வேற என்ன சொல்லணும் அப்படின்னு. இவா எல்லாரையும் பார்த்துட்டு என்ன சொல்லி அனுப்பிக்கணும் கண்ணனுக்கு அப்படின்னு கேட்கிற உத்தவர். அதுக்கு அவள்லாம் சொல்றான், அவன் மனசுல நாங்க இருக்கோம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுவே போறோம். நாங்க சாதாரணமா ஒரு பெண்களாக இருந்தாக்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நகரஸ்திரீ கலாபத்துன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் ஏதோ நாட்டுப்புறத்துல இருந்துட்டு இருக்கோம், நகரத்துல இருக்கிற பெண்கள்லாம் வார்த்தையில மயக்கிறதுக்கு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்துட்டு இருப்பா, அவன் வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அப்புறமா எங்க என்னை பத்தி நினைக்க போறான்னு நான் இத்தனை நாள் வரைக்கும் நினைச்சிருந்தோம். ஆனா அவன் மனசு முழுக்க கண்ணன் மனசு முழுக்க நாங்க தான் இருக்கோம்னு ஒரு வார்த்தை நீர் சொல்ற அது ஒன்னே போறோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இதை கேட்ட உடனே இப்படியே சொல்லுங்க போறோம் வேற ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இவரும் போய் அங்க திருவாயர்பாடியில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சொல்றாரு, ஒன்னு விடாத சொல்றேன். அப்ப கண்ணன் உத்தவரை விழுந்து சேவிக்கிறார். என்ன போய் நீ சேவிக்கிறியா, என்ன விசேஷமா இருக்கு அப்படின்னு. நக்யம்மையானி தீர்த்தானி
நதேவா மிருத்திலாமயாகாம் தே புனம் திருகாலேன தர்சனாதேவ சாதவஹா என்பதா. நம்மயானி தீர்த்தானி அம்மையானி தீர்த்தானி, அம்மயமாக ஜல ரூபமா இருக்கு, கங்கை இருக்கு, சேத்து இருக்கு, இந்த மாதிரி எத்தனையோ நதிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் புண்ணிய தீர்த்தம். இந்த புண்ணிய தீர்த்தத்துல போய் நம்ம தீர்த்தம் ஆடினோம்னாக்கா பாப்பம் கழியறதுக்காக சங்கல்பம் பண்ணிட்டு தீர்த்தம் பண்ணா பாப்பம் கழிய போறது, புண்ணியம் வரணும்ட்டு தீர்த்தம் பண்ணா புண்ணியம் வரப்போறது, ஏதோ ஒண்ணு வரப்போறது. இது வந்து மிருச்சிலாமையாக பெருமாள் எத்தனை எத்தனையோ ரூபத்துல சிலா ரூபமாக தார ரூபமாக எல்லாம் அங்கங்க அர்ச்சாமூர்த்தியாக எழுந்துள்ளிருக்க அந்த எம்பெருமானை சேவிச்சாலே சுபாசிரயம்னு சொல்லியிருக்க முடியும்னால அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்சதுனாலேயே நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிட போறது. அந்த சுபத்துவம் ஆசிரியத்துன்றது இந்த திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு தான் உண்டு, ரெண்டும் திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு கூட கிடையாது. ஆகையால அப்பேற்பட்ட அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்சோம்னா நமக்கு எல்லாம் வந்துட போறது. தே புனன் தியொரு காலேன, இது கங்கா ஸ்நானம் பண்றோம், சமுத்திர ஸ்நானம் பண்றோம், இதனால நம்மளுடைய பாப்பங்கள்லாம் கழிய போறது அப்படின்னா கொஞ்ச நாள் ஆகும், போன உடனே ஆயிடாது. பெருமாள் பகவத் சேவையினால நம்மளுடைய பாப்பெல்லாம் ஆயிடும், கழிஞ்சு போயிடும். வாஸ்தவம் தான் சாஸ்திரம் சொல்றது இல்லைன்னு போய் சொல்ல, அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆகும். ஆனா தர்சனாதேவ சாதவகா அப்படின்னா இப்படிப்பட்ட மகான்களை அப்படி கண்ணால பார்த்தோம்னா போற அந்த சேவிக்கிறதுன்ற வார்த்தையை கூட பிரயோஜனம் பண்ண பிரயோகம் பண்ண வேண்டாம். வெறுமை அந்த பார்த்தாலே போறோம், அதுலயே வந்து நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடும். சம்பாஷ்ய புண்ணிய கிருத்தம் மனசாத்தியாயத்துன்னு ஒரு விதி, இது வந்து உபனிஷத்துல சொல்லியிருக்கிற வாக்கியம். சம்பாஷ்ய புண்ணிய கிருத்தம் மனசாத்தியாயத்துனாக்க பேசக்கூடாதவாளோட பேசிட்டு அதுக்கு அந்த பேசிட்டு அந்த பேசின பாப்பம் போறதுக்காக புண்ணியாத்மாக்களை மனசால நினைச்சா போறோம் அப்படின்னு அப்படி அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல பேசக்கூடாதவாளோட பேசி அதனால பாப்பம் ஏற்பட்டதுன்னா கூட மகாத்மாக்களை அவளை மனசால தியானம் பண்ணிண்டா போறோம், நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடும்ன்றது. அந்த பேசக்கூடாதவாளோட பேசுறதுன்றது உபலட்சணம், செய்யக்கூடாத செயல்கள் ஆகையால பார்க்கக்கூடாதவை, பேசக்கூடாதவை, செய்யக்கூடாதவை எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் அது சொல்லி சொல்றது புண்ணிய கொடுத்தவன் மனசாத்தியாயத்தன்னு. இப்படிப்பட்ட மகான்களை நம்ம மனசால நினைச்சோம்னாக்க நமக்கு சமஸ்த பாப நிவர்த்தியும் ஏற்படும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சுவாமியினுடைய வைபவத்தை என்ன சொல்றது, எதில் ஆரம்பிச்சு எப்படி சொல்றது, இது என்ன பசங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியாது. சுவாமியினுடைய மேதாவி, இப்ப தேசிகன் ரொம்ப மேதாவி அழிந்தேன்னு நாம சர்டிபிகேட் கொடுக்க முடியுமான்னு எதுவும் சொல்ல முடியாது. அது சுவாமியினுடைய ஒரு மேதாவிலாசத்தை பத்தியோ ஜானத்தை பத்தியோ எதை பத்தியும் சொல்றதுக்கு வசதா அடியனுக்கு துளி கூட யோகியத்தை கிடையாது. நம்மளுடைய அனுபவத்தை தான் நான் திருப்பி திருப்பி நான் சொல்ல முடியுமே தவிர வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதுல வரத்து ஸ்ரீசைலவம்ச நிஜதாந்தன் ரிசிம்ஹசூரேகே பாதாம்பஜ பிரணயினம் ததவார்த்த மந்திரம் என்பதாக சுவாமியினுடைய தனிய ஸ்ரீசைல வம்சம். ஸ்ரீசைல வம்சம்ன்றது திருமல் நம்பிகளுடைய வம்சம். நாதமுனிகள் ஆளுந்தார், திருமல நம்பிகள். இப்படி திருக்குறுகை பிரான் பிள்ளான் போன்ற மகான்கள் அவதரித்த வம்சத்துல சுவாமியினுடைய அவதாரம். சுவாமியினுடைய திருத்தகப்பனார் அவரும் ரசம்மதாச்சாரிய மகாதேசிகன்னு தான் திருநாமம். அந்த சுவாமியும் வைராக்கிய பாசாநிதி, அந்த வைராக்கியத்துக்கு அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வைராக்கியத்தோட எழுந்திருந்த திருவகீந்திரபுரத்துல அந்த சுவாமி எழுந்திருந்த அந்த காலத்துல
அடியனுடைய பிரபிதாமக சீனிவாசாச்சாரிய மகாதேசிகனும் திருவகேந்திரபுரத்தில் எழுந்தருளிருந்த இப்பெல்லாம் சீக்கிரமே எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிடுவா. இவருக்கும் சம்சாரம், சிஷ்யருக்கும் சம்சாரம், ஆச்சாரியனுக்கும் சம்சாரம். ஆச்சாரியனிடத்துல போய் காலட்சேபெல்லாம் பண்ணுவேன், இவரிடத்துல போய் வேதாந்த சாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம்லாம் வாசிச்சேன். அப்படியே பிரபிதா மோகன் சீனிவாசாச்சாரிய மகாதேசிகன் வேதாந்த சாஸ்திரம் வந்து வலைப்பேட்டு சுவாமின்னு எத்தி எழுந்தார். அவர் திருவடி வாரத்தில் அதை கிரகித்தாச்சு. இவா எல்லாருமே சுவாமியினுடைய சிஷ்ய, பெரிய சுவாமியினுடைய சிஷ்யால் தான். இவர்கிட்ட போய் கருத்தால பாடம் வாசிப்பேன். வாசித்த பிற்பாடு பாடம் முடிஞ்சதுன்னாக்கா எல்லாரத்துலயும் அடுப்பு தூங்கின்னு இருக்கும். இந்த போ ஒரு தெருக்கு இவர் போவே, சிஷ்யர் ஒரு தெருக்கு போவேர், ஆச்சாரியர் இன்னொரு தெருக்கு போவேர், உஞ்சகுருத்தை எடுத்துட்டு போவேர். இவ என்ன கொண்டு வந்து கொடுக்குறாளோ அந்த கொண்டு வந்து கொடுக்கறத வச்சுட்டுதான் அந்நிய பெருமாள் திருவாரதனம் நடக்கும். அவளுக்கு நன்னாதான் நடந்துட்டு இருந்தது. அவளுக்கு பெருமாள் நம்மள பட்டினி போட மாட்டேன்ற ஒரு விசுவாசம் இருந்தது அவளுக்கு. அப்படி நடத்திண்டு நமக்கு பெருமாள் இடத்துல விசுவாசம் இல்லை. எவ்வளவு ரூபாய் சேர்த்து வச்சாலும் இது போருமா அது போ ரிட்டையர் ஆனாக்கா பையன் கவனிக்காத போயிட்டா என்ன பண்றது, அவ கவனிக்காத போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நாம யாரும் கவனிக்காத போக மாட்டா, எல்லாரும் நம்மளை கவனிப்பா, எல்லாரும் நம்மளை ரட்சணம் பண்ணுவான்னு எல்லாத்துக்கும் மேல பெருமாள் இருக்கே நம்மளை ரட்சணம் பண்றதுக்கு இன்னும் விசுவாசம் இல்லை. எவ்வளவு இது போட்டு வைக்கலாமா, பிஎஃப் போடலாமா, அது போடலாமா, இது போடலாமான்னு என்னென்ன பண்ணமோ அது பண்ணி வச்சுட்டு இருக்கோம் நாம. ஆனா அவளுக்கெல்லாம் அந்த விசுவாசம் இருந்தது, அவள் அந்த மாதிரி ரட்சணமும் பண்ண. சுவாமி அவதரிச்சதோ திருவகேந்திரபுரத்துல, அதனாலேயே தேவநாதன்னு திருநாமம். ஆனா அவருக்கு சர்மன் வெங்கடேசன்னு சர்மன். ஆகையால இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த காலத்துல அப்பா அம்மானா ஒண்ணும் இல்லாத ஒரு எல்கேஜி யூகேஜி ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு போய் அம்மக்களுமோ எல்லாருமா போய் கொண்டு போய் சேர்க்கறது. நான் நம்ம வாசல்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால அங்க நான் பாக்குறவன் அப்பா அம்மாவும் பண்ற காரியத்தை, அந்த குழந்தை போய் மாடியில போய் அந்த கிளாஸ் ரூம் இருக்கும் அந்த கிரவுண்ட்லயே நின்றுட்டு இருப்பா, அங்கேருந்து போய் கை காமிக்கிற வரைக்கும் இவ வாசல்ல நின்றுட்டு இருப்பா, இப்படி எல்லாம் ஒரு இது ஒவ்வொன்றையும் பண்ணிட்டு இருப்பா. அந்த மாதிரி எல்லாம் யாரும் யாரையும் பண்ணிட்டதில்லை, அந்த மாதிரி வாத்சல்யத்தெல்லாம் காண்பிச்சதில்லை. அதுலயும் சுவாமிக்கு எத்தனை எத்தனை நட்சத்திரத்துக்குள்ள சுவாமி திருத்தகப்பனார், அவருக்கு கர்ப்பாஷ்டமத்துல உபநயனத்தை பண்ணி வச்சு இருக்கிற ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே ஒரு வந்து சமாச்சயனம் சரண்யாசம் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு சன்னியாசாசிரமத்துக்கு போயிட்டு, அவர் சன்னியாசத்துக்கு எடுத்துட்டு சன்னியாசத்துக்கு போயிட்டேன்னு தெரிஞ்ச பிற்பாடு தேவிகள் சாமியினுடைய அம்மா ஓடி போய், இந்த இடத்துல நாயக்கன் குப்பம்னு ஒரு ஊர் இருக்கும் பக்கத்துல, அங்க போய் இவ்வளவு உண்டு குழந்தை, இப்படி ராஜாவோட இருக்கிற குழந்தைய விட்டுட்டு போறதுக்கு எப்படி உங்களுக்கு வைராக்கியம் வந்ததுன்னு தெரியலையேன்னு வழியில போய் காலை பிடிச்சுட்டாலும் போகக்கூடாது, அந்த குழந்தைக்கு கொஞ்சம் எதனா நீங்க சொல்லி வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு பிடிச்சுட்டாலும் திரும்பி வந்துட்டு, திரும்பி வந்து கொஞ்ச காலம் இருந்து மறுபடியும் எழுந்துருட்டு. அப்ப இந்த வாட்டி அவளுக்கே தெரியாது சன்னியாசாசிரமத்தை. அப்படி ஒரு வைராக்கியத்தோட எழுந்துருள் இருந்த மகான், அந்த சன்னியாசாசிரமத்துக்கு உண்டான தர்மங்களை ஒரு இம்மை அளவும் குறவில்லாமல் அனுஷ்டிச்ச, தன்னுடைய திருமையில இருக்கக்கூடிய சிரமத்தை கூட பார்க்கல. 40 நாளோ 60 நாளைக்குள்ளதான் எழுந்தது. அதுக்குள்ள இந்த ஈஸ்வரன் தன் அடிச்சோதிக்கு அந்த சுவாமியை அழைத்துட்டு போயிட்டார். அது முக்கியமில்லை. ஒரு அம்மா, அப்பா கூட இல்லாத ஒரு அம்மாவுடைய வளர்ப்புல இருக்க சுவாமி. ஆனா அது அந்த காலம், அந்த காலத்துல யாராத்துலயானா ஒரு குழந்தை வெறுமை இருந்தாக்க வட ஏண்டா இப்படி வெறுமை இருக்கேன்னு கூட்டு ஸ்தோத்திர பாட்டம் சொல்லி கொடுப்பா, அந்த குழந்தைக்கு ஏதனா திவ்ய பிரபந்தம் சொல்லி கொடுப்பான், காவிய பாட்டம் சொல்லி கொடுப்பான், உபநயன் ஆயிந்துன்னாக்கா அந்த பையனை கூட்டு இவாளா கூட்டு பஞ்சாயத்து சொல்லி கொடுப்பா, வேதம் சொல்லி கொடுப்பா, அந்த மாதிரி பண்ணிருந்தவா. சுவாமி விஷயத்துல அத்தனை பேருக்கும் இவரிடத்துல ஒரு பிரீத்தி. ஆகையால இவருடைய கிரகணமும் அத்தியுதமானது.
அந்த மேதா விலாசத்தை கேட்கணுமா? அங்கே இருந்துட்டு அத்தியனம் பண்ண பிரசமதா தயாரி மகாதேசிகன் பெருமாள் கோவில் சொல்லு சொல்லுவா, நாவல் பாக்கம் சுவாமின்னு அங்க இருக்கிறவள்லாம் சொல்லுவா. அந்த சுவாமி இவருக்காக இங்க வந்து வேதாந்த காலட்சேபம் தர்க்கத்தை சொல்லி தர்க்கம் சொல்லி வச்சு வேதாந்த காலட்சேபம் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்து, அதே மாதிரி திருவசிம்மூர்ல ராமசுப்பா சாஸ்திரின்னு ஒருத்த அவரிடத்துல போய் மீமாம்ச வாசிட்டு வந்த நாவல் பாக்கம் சுவாமி, டேய் அங்கிருந்து விரை கொண்டு வந்திருக்கண்டா, இங்க நல்ல க்ஷேத்திரத்துல போட்டாதாண்டா இந்த பீஜம் நல்லா வளரும், எங்கெல்லாம் போனோம்னா மீதி இடத்துலாம் போட்டா ஊஷர க்ஷேத்திரம் அதெல்லாம் ஒன்றும் விளையாது, அதுக்காகவே நான் இங்க வந்திருக்கேன் சொல்லி சுவாமியோட சுவாமிக்கு மீமாம்ச சாஸ்திரம் மொத்தத்தையும் சுவாமி வந்து நாவல் பாக்கம் சுவாமி சாச்சர் இது பண்ண. இப்படி ஒரு சிஷ்யனிடத்துல ஒரு பரிவு, அர்ஜுனன் கண்ணனிடத்துல கார்பண்ய தோஷோபகத சுபாவா பிருச்சாமித்வா தர்ம சம்மூட சேதாகான்னு சொல்லிட்டு எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியல அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டான். ஸ்ரேயான் நிச்சிதம் தன்மை நிச்சிதம் புருஷி சிஷ்ய ஸ்தேகம் சாதிமான்தான்னு சொல்லி சொன்னான். யுத்தம் பண்ணலாமா வேணாமா சொல்லு அப்படின்னா, அப்பா நீ சத்ரியன் நீ யுத்தம் பண்றதுதான் நல்லது நீ யுத்தம் பண்ணிட்டு போன்னா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டு இருக்க போறேன். இதை ஆரம்பிச்சு முடியும் மறுபடியும் பச்சு 18 அத்தியாயம் அவர் சொல்லிட்டு வரே பெருமாள் இது கேட்டதுன்னு ஒண்ணுதான். இது போயேவ் மகாபாகுன்னு நான் மறுபடியும் சொல்றேன் கேளு, மறுபடியும் சொல்றேன் காளி கேளுன்னு திருப்பி 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 அவர் எத்தனை விஷயங்களை அவர் சொல்லிட்டு வர்றார். அந்த மாதிரி சுவாமி நாவல் பாக்கம் சுவாமிக்கு சுவாமியின் இடத்துல இருக்கிற ஒரு அனுகம்ப, இவர் எங்கேயும் போக மாட்டார் அப்படின்றத வச்சுண்டு அந்த அம்மாவுக்கு வந்து அந்த குழந்தைய விட்டு பிரியறதுல ஒரு இது கிடையாது, அதாவது எண்ணம் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு வாத்சல்யம். ஆகையால அம்மா இருக்கிற இடத்துல இங்க வந்து நான் சொல்லித்தரேன்னு சொல்லி சொல்லி வச்சு அப்படி எல்லா சாஸ்திரங்களையும் கிரகணம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல வேற என்ன சொல்ல முடியும்? சுவாமியினுடைய பத்தி சுவாமி பாடம் சொல்ற வைகரிய பார்க்கணும். இந்த பாடம் சொல்ற வைகரியே ரொம்ப அற்புதமானது. நேற்று சாயங்காலம் ஒருத்தர் வந்த, சுவாமி எங்க பாடம் சொல்லுவார் எப்படி பாடம் சொல்லுவார் அப்படின்னுட்டு நாங்கெல்லாம் சுவாமிய இதுவா தெரிஞ்சுட்டு பாடம் வாசிக்கிறதுன்றது 70 திருநட்சத்திரத்துக்கு அப்புறமா, அதுக்கு முன்னாலாம் இருந்தவா தான் பார்த்துட்டு இருந்திருக்கா. அப்பவே நான் சின்ன பையன்தான், ஆகையால என்னுடைய 9 வயசுலேருந்து தான் தெரியும் சுவாமி இதை பத்தி தெரியும். அந்த காவிய பாடம் வாசிக்கிறதுன்றது ஒரு இடம், அது வாசப்படிக்க அண்ணண்டை தான் நின்றுட்டு இருப்போம். அந்த வாசப்படிக்க அண்ணண்டை இந்த பக்கத்துல அந்த வாசப்படிக்கு நேர ஒரு பரப்பன் சேர் இருக்கும், அந்த பரப்பன் நாற்காலியில சுவாமி எழுந்தருளியிருப்ப. எவ்வளவு பெரிய கத்தியம் ராமாயண சங்கிரகமா இருந்தா கூட ராமாயண சங்கிரகத்துல இருந்து ஆரம்பம், இவனுக்கு ராமாயண சங்கிரகம் தானே சொல்லி தரப்போறோன்றது கிடையாது. அங்க பார்த்தோம்னா வேடிக்கை என்னன்னா சத்ததூஷணி பாடம் ஆயிருக்கும் 3 மணிக்கு, 5:30 மணிக்கு ராமாயண சங்கிரகம் பாடம் அடையும் உங்களுக்கு. இவ்வளவு பெரிய கிரந்தத்தை உத்கிரந்தத்தம் சர்வார்த்த சித்தி சரதூஷணி இப்படிப்பட்ட கிரந்தம் வாத கிரந்தங்கள்லாம் பாடம் சொல்லிட்டு இருக்கிற சுவாமி 5:30 மணிக்கு நம்மள மாதிரி இருக்கிறவனுக்கும் சின்ன பசங்க இன்னும் கேட்டா அனுபனித்தனா கூட இருந்தேன் நானு அப்படின்னப்போ எனக்கு ராமாயண சங்கிரகம் பாடம் சொல்றேன் எனக்காக 5 நிமிஷம் 10 நிமிஷம் செலவழிக்கிறேன்னாக்கா அது எப்படி சுவாமியினுடைய திருவள்ளம் என்னன்னா அந்த சின்ன பைசங்களா இருக்க கூட வீணா போக கூட அவன் லெவல்ல அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுல சொல்லிக் கொடுப்பேன். இப்ப இதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நானு அந்த சுவாமி பாடம் சொன்ன பாடம் வாசிச்சுவா சுவாமி இந்த பாடம் வாசிச்சுவா இன்னும் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா. ஆகையால அந்த ராமாயண சங்கரம் இதெல்லாம் மொத்தமே 100 காவியம் மொத்தம் 100 மனப்பாடம் அவருக்கு, ரகுவம்சம் எல்லாமே மனப்பாடம், பாதுகாப்பு சாஸ்திரம் கூட மொத்தமே அவருக்கு இது இருக்கு. அந்த ஸ்லோகத்தை ரெண்டு முறை வாசிக்கணும், அதுக்கப்புறமா முதல்ல கொஞ்ச நாள் வரைக்கும் பதம் பிரிச்சுட்டு இருப்பார், அப்புறம் நம்மளையே பதம் பிரிக்க சொல்லி சொல்லிடுவேன். அது பதம் பிரிச்ச பிற்பாடு அந்த கதை சொல்லி அன்மையம் சொல்லி சொல்லுவேன்.
இப்ப நான் நினைச்சு பார்த்துப்பேன், இவ்வளவு பெரிய கத்தியமா இருந்தா கூட அந்த கத்தியம் மொத்தத்தையும் ஒரு வாட்டி தான் நான் வாசிச்சிருக்கேன், ஒரு வாட்டி பதம் பிரிச்சிருப்போம், அவ்வளவுதான் இருந்துட்டு இருக்கும். அவருக்கு எவ்வளவு கிரகணம், அவ்வளவு இது இது இதுக்கு மாத்திரம் இல்ல, நான் சம்பராமாயணம் வாசிச்சவாளுடைய பாடம் வாசிக்கிச்சே கூட நான் கவனிச்சு பார்த்திருக்கேன். அப்படி என் தமையனார்லாம் சம்பராமாயணம் எல்லாம் வாசிச்சிருக்கேன், அப்பெல்லாம் கூட நான் பார்த்திருக்கேன், 10 ஸ்லோகம் கூட வாசிப்பா. ஏன்னா அந்த பிரௌடமான சமயம் அந்த இடத்துல ஒரே ஒரு வாட்டி தான் கேட்க போறேன். அந்த வாட்டி அவள்லாம் இப்ப பாடம் சொன்னதே பதம் பிரிக்கிறதுலாம் அதுக்கு மேல இருக்கும், அதிவேகமா பதம் பிரிப்பேன். அந்த பாடம் அர்த்தம் சொல்லச்சே பார்த்தோம்னா ஒரு பதத்துக்கு கூட விடாத, என்ன பதம் விட்டு போச்சா எதனா பதம் அப்படின்னு நம்மள கேட்காத அத்தனைக்கும் அர்த்தம் சொல்லி சாய்ப்பேன். அது பண்ணுவேன். இப்ப நான் இன்னொருத்தருக்கு பாடம் சொல்லச்சேதான் நான் பாத்துக்கிறேன். புஸ்தகத்தை கையில வச்சுட்டு பார்த்தா கூட எதனா பதத்துக்கு நம்ம எதனா அர்த்தம் சொல்லாத விட்டுமோ என்னமோ அப்படின்னு மறுபடியும் யோசனை பண்ணி பார்க்க வேண்டி இருந்துருக்கு. ஆனா அந்த சுவாமியினுடைய மேந்த சக்ருத் கிரகணம் இன்னைக்கும் வந்து பார்த்தோம்னா தெரியும். அவர் வந்து பாதுகாசாஸ்திரம்லாம் வந்து கடைசி காலத்துல இந்த காவியம் பாடலாம் சொல்றது கிடையாது, ரகுவம்சம்லாம் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் வேணண்டா அப்படின்னுட்டு ஒரு பெரிய விரக்தி. அது எனக்கு தெரிஞ்சு கடைசியில என் தம்பிகளுக்கும், என் தம்பி சடகோபனுக்கும் காஞ்சிபுரம் சடகோபன் ரெண்டு பேருக்கும் வந்து பாதுகாசாஸ்திரம் அதுதான் சாகித்ய பாடம், சாகித்யம்னு எடுத்துனோம்னாக்கா அதுதான் அந்த பாடம் தான் கடைசி. அதுக்கப்புறமா இது இல்லை, நான் ரகுவம்சம் வாசிச்சுட்டு கிராதார்ஜுனையும் வாசிச்சேன், யாதவாபிதயம் கிராதார்ஜுனையும் இது எல்லாம் வாசிச்சேன். 13 சொர்க்கம் அடையன் வந்து யாதவாபிதயம் சுவாமிகிட்ட வாசிச்சோம் தானே. எந்த ஸ்லோகத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி 2 வாட்டி வாசிச்சு பதம் பிரிச்சதோடு சரியே தவிர இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ணினது கிடையாது. ஆனா ஒரு பதம் கூட விடாத அர்த்தம் சொல்லி சொல்றதுன்றது இருக்க, பா என்ன மேதை என்ன மேதை நினைச்சு பார்த்தாலே அப்படியே மெய் செழிக்கிறது. அது எத்தனை திருநட்சத்திரத்துல 90 திருநட்சத்திரம் இதுக்கு வரைச்சே கூட கிட்டத்தட்ட 80 திருநட்சத்திரத்துக்கு அப்புறமா இவாளுக்கெல்லாம் பாதுகாசாஸ்திரம் பாடம் சொல்றேன் சாயங்காலம். இது ஒரு திருஷ்டாந்தத்துக்காக சொல்லி சொல்றேன். நான் சாஸ்திர பாடம் தர்க்க பாடத்துக்கும் பார்த்தோம்னா புஸ்தகமே கையில வச்சுக்கோ, புஸ்தகம் நான் எனக்கு தெரிஞ்சு எப்பவும் பாடம் சொல்லச்சு, சாஸ்திர பாடமா இருக்கட்டும் சாகித்ய பாடமா இருக்கட்டும் எதுக்குமே அவர் கையில புஸ்தகத்தை வச்சுட்டே நான் பார்த்ததே கிடையாது. வந்து அந்த பாஸ்தக புஸ்தகத்தையே வச்சு அப்படியே நான் பங்கி வாசிக்க வேண்டியது, உடனே பாடம் சொல்ல வேண்டியது. ஒரு எழுத்து சா தூக்கூட அர்த்தம் விடாத மொத்தத்தையும் சொல்லிட்டு சில சமயம் காலட்சேபத்தும் போது ஏதனா இதுக்கு அர்த்தம் வரலையே அதுக்கு வரலையே இல்லை வேற ஏதனா சந்தேகம் வர மாதிரி ஏதனா நாம கேட்டோம்னா மேல வரப்போறது பா அப்படின்னு சாய்ப்பேன். இன்னொரு பயம் நமக்கு, நாம சரியா கிரகிக்காத நாம ஏதனா கேள்வி கேட்டோம்னாக்கா அந்த அம்சத்துல சுவாமி இடத்துல பயந்துட்டு தான் கேட்கணும் எல்லாரும். இது சாஸ்திரத்துல சந்தேகமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் கேட்டோம்னாக்கா முதல்ல நீ என்ன புரிஞ்சுட்டேன்னு சொல்லு, அதுக்கப்புறமா நான் என்ன சந்தேகன்றத நான் சொல்றேன் நான் அப்படின்னு சாய்ப்பேன். அந்த முதல்ல என்ன புரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அதை சொல்லணும் பாரு, அதை சொல்லச்சேதான் நடுங்கி போயிடுவோம் நாம. ஏன்னா நம்ம சரியா புரிஞ்சுக்காததுனால நம்ம போய் சாமியை கேள்வி கேட்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம பாடம் சொல்லச்சே நமக்கு ஒரு விசுவாசம் இல்லை, கான்ஃபிடன்ஸ் இல்லாததுனாலதான் இது புரியறதா மறுபடியும் சொல்லிட்டோமா, 100 ரூபா இருக்கா இப்படி பாக்குறியா அப்படி பாக்குறியான்னு இந்த திருப்பி திருப்பி சொல்றதுன்றதெல்லாம் சொல்லுவோம். அந்த அம்சம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. அவர் திருவாக்குல அந்த ஒரு எதுவுமே தப்பா வரப்போறது இல்லை, எதனா தப்பா வந்தாதானே வரப்போறது, நம்ம அதை பத்தி நம்ம தப்பா சொல்லிட்டோமோ என்னமோன்னுட்டு திருப்பி சொல்றதுன்ற ஒரு வார்த்தை வரப்போறது. ஆகையால இல்ல இவனுக்கு புரியாதுன்றதே வராது, அந்த எண்ணமே இருக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், யார் யாருக்கு இப்ப சீபாஷ்யம் காலட்சேபம் சொல்லணும் அப்படின்னாக்க ஒண்ணுமே ராமசப்தம் கூட தெரியாதவனுக்கு சீபாஷ்யம் சொல்ல மாட்டேன். அர்த்தம் அதாவது பஞ்சவாதமான யாருக்கா தர்க்கம் வாசிச்சுட்டு வந்தாலும் அவளுக்கு தான் காலட்சேபம் சாய்ப்பாரே தவிர, ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் கூட உட்காந்துட்டு இருக்கவனா இருக்கலாமே தவிர பிரதானமா யாருக்கு சொல்றாளோ அவளுக்கு. அப்போ அந்த பாடம் சொல்ற லெவல் இருந்துட்டு இருக்க அதுதான் இருக்குமே தவிர வேற ஒன்றும் இருக்காது.
சீபாஷ்யம் பாடம்னா சீபாஷ்யம் தான் இருக்கும். சுத பிரகாசிக்கல இருக்கிறது மொத்தம் கொட்டி ஒரு பங்கிக்கே ஒரு மணி காலம் ஆக்கிண்டு போகவே போகாது. அது சீபாஷ்ய பங்கிக்கு அதுக்கு என்ன அவதாரிக்கைக்கு எப்படி இருக்கோ அந்த அதுக்கு வேண்டிய விஷயம்தான் சுத பிரகாசிக்க விஷயமா இருக்குமே தவிர, அந்தந்த பங்கிக்கு இந்த பங்கிக்கும் அடுத்த பங்கிக்கும் அவதாரிக்கைக்கு வரச்சேதான் இருக்குமே தவிர வேற எதுவுமே அந்த சுத பிரகாசிகள்லாம் எதுவுமே வரவே வராது. அதுக்குன்னு உட்காந்து சுத பிரகாசிக்க உட்காந்து சேவிக்கணும், அப்ப காலட்சேபம் பண்ணச்சு, அப்ப அது சாய்ப்ப. ஒரு இந்த மாதிரி ஸ்ரீபாஷ்ய பங்கி முழுக்க நொற்று அடியவங்களுக்கு காலட்சேபம் சொல்லச்சு. முதல்ல வந்து இந்த தத்துவட்டி புஸ்தகம் வந்து பெருசு பெருசா எழுத்திருக்கும், அந்த கண்ணு கொஞ்சம் அவ்வளவா தெரியாது, தெரியாதுன்னு நன்னதான் தெரியும், இருந்தாலும் அந்த கண்ணு மறைக்கும், அது ஜலம் வரும் முதல்ல அக்கையெல்லாம் அந்த எழுத்து தாரை இதுவாயிடும். அதுக்காக அந்த அக்ஷரம் பெருசா இருக்கும் தத்துவத்தீக்க வரைக்கும் இருக்கிற ஒரு அதுல, அது ஜிஞ்ஞாத அதிகரணத்துல கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்திருக்கும். ஒரு ஒரு வாரம் வரைக்கும் அந்த புஸ்தகத்தை வச்சு பேர், மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் அந்த புஸ்தகம் வச்சுட்டு இருப்பேன். அது முடிஞ்ச பிற்பாடு அப்புறம்தான் இந்த உத்தமர் சுவாமி புஸ்தகம் போட்டது. முன்னெல்லாம் கிரந்தாட்சர சுத்த பிரகாசிக்க புஸ்தகம் வச்சிருந்தேன், அப்புறம் இது நாகராட்சர புத்தகம் இதை வச்சுருப்பேன். இந்த எழுத்து சின்னதா இருக்கும், வாசிக்கிறதுக்கு முடியாது, ஆனா அவருக்கு நொற்று பங்கு முழுக்க நொற்று. வெறும பாவனைக்கு புஸ்தகத்தை வச்சுட்டு உபதேசம் பண்ணியாகும் அவ்வளவுதான், அப்புறம் புஸ்தகத்தையே பார்க்க மாட்டேன். வெறும அந்த புத்தகம் கீழே இருக்கும் அவ்வளவுதானே தவிர, அப்புறம் நாங்கள் கீழே காலட்சேபம் பண்றவா பங்கு சேவிக்கணும், அந்த பங்கு சேவிச்சாச்சுனாக்கா அதுக்கு ஒரு சாத்தும் விடாத மொத்த அர்த்தம் சொல்லியாச்சு. மறுபடியும் பங்கு சேவியாச்சுன்னா அதுக்கப்புறம் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அப்படிப்பட்ட ஒரு மேதாவிலாசத்தோட அந்த பாடம், இந்த பாடம் சொல்ற சைலி, இது வந்து அது தேசிகன் தான், அந்த தேசிகன் தான் இந்த மாதிரி அவதரிச்சு இப்படி எல்லாம் ஜனங்களை ஒரு ஓய்வதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு சொல்லி சொல்லணும். ஆகையால சுவாமியினுடைய வைபவத்துல என்ன சொல்றதுன்னே அது எனக்கு தெரியல. ஆத்மகுணா ஸ்ரீ தேவநாத குரும் ஆத்மகுணாட்யம் ஈடேன்னு சொல்லி அந்த தனியன்ல கடைசியில முடிகிறது. சுவாமியினுடைய ஆத்மகுணத்துக்கு நாம என்ன சர்டிபிகேட் கொடுக்கணும், இந்த அனுபவிச்சவாளுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் நான் தெரிவிச்சுட்டும் நான் சொல்றேன், சுவாமியினுடைய சிஷ்யால் மாத்திரமில்ல, சிஷ்ய பிரசிஷ்யால இருந்து அந்த சுவாமியை யார் யார் சேவிச்சவாளா இருந்துருக்காளோ அத்தனை பேரும் சுவாமிக்கு என்னிடத்துலதான் பிரீத்தி, என்னிடத்துலதான் பிரீத்தின்னு, என்னிடத்துல எவ்வளவு பிரீத்தி தெரியுமா, எவ்வளவு பிரீத்தி தெரியுமான்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போற மாதிரி, இன்னி அளவுக்கும் சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கேன்னாக்கா சுவாமி எழுந்தேன்னாக்கா, இதை காட்டிலும் வேற என்ன ஓணும் ஆத்மகுணத்தினுடைய விசேஷத்துக்கு. அதுல சாலித்தே சாசிதாரம்னு சொல்லி ஆச்சாரிய லட்சணத்துல சொல்லச்சு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஞாச விமசத்தை இல்ல கூட தயங்காத பண்ற வழக்கம் வந்து, அதாவது பசங்களை எந்த எந்த அம்சத்துல சிக்ஷை பண்ணுமோ அந்த அம்சத்துல சிக்ஷை. ஒரு சமயம் ரகுவம்சம் வாசிந்தேன், வாசிட்டு இருக்கச்சு ஆறு சர்க்கம் வரைக்கும் கிரந்தாட்சரத்துல அந்த காலத்துல கும்பகோணத்துல போட்ட புத்தகம், அந்த புத்தகத்தை வச்சுட்டு வாசிச்சிருந்தேன். என்னுடைய ஸ்லாட் வரத்துக்கு சாயங்காலம் 5:30 ஆகும், அது வரைக்கும் நியாயப்பாட்டமோ இல்லை சுத்த பிரகாசிக்கு மாதிரி பாட்டமோ ஏதோ அப்படிதான் இருக்குமே தவிர இது சாகித்ய பாட்டத்துக்கிட்டே வரவே வராது. இந்த 5:30 மேல அதை வாசிச்சிருக்கேன், ஒரு 6:00 வாசிச்சிருப்பேன். என்னமோ விளையாட்டுத்தனமா இது பண்ணிட்டேன் நான், அந்த புஸ்தகத்தை அந்த மல்லிச்செடி எல்லாம் இருக்கும் சாமி திருமலைய வாசல்ல, இந்த மல்லிச்செடி வாசல்ல அந்த என்னடா எங்கேயோ இதுல வச்சுட்டேன், வெளியில வச்சுட்டேன். மறுநாள் காத்தால அப்ப போச்சேதான் பாடம் வாசிக்கிறதுக்கு முன்ன யுத்தகாலே சஸ்திராபியாசம், நாம என்ன அப்படிலாம் ரொம்ப என்னைக்குமே உபன்யாசத்துக்கு முன்னதான் ப்ரிப்பரேஷன் பண்றது, உபன்யாசத்துக்கு முன்னதான் பாக்குறதுன்ற மாதிரி எல்லாம் ஒரு இது
இல்ல அப்படி ஒன்றும் பெரிய மேதாவியும் இல்லை அடியே. நேற்று பாடம் ஒப்பிச்சாகணும், நேற்று வேறு முதல் நாள் மூணு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். எங்கே தேடினாலும் புத்தகத்தை காணும், அர்த்தம் வந்த உடனே எழுதியிருக்கணும், அதையும் எழுதலை. இது எப்படி சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேற ஏதோ அப்போ எனக்கு நாகராட்சரம் அவ்வளோவா தெரியாது, கிரந்தாட்சரம் மாத்திரம்தான் தெரியும். நாகராட்சரம் இருக்கிற புத்தகத்துலேருந்து என் தமையன் வந்து அவர் எழுதி கொடுத்து இந்த மூணு ஸ்லோகத்தை எழுதி கொடுத்து அன்னைக்கு வாடத்துலேயும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து நீ போய் வாசிப்போ அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறேன். நான் நின்ற முதல்ல ஒரு சிரிப்பு, ஒரு முறைப்பு, அப்புறம் ஒரு சிரிப்பு, இதெல்லாம் அந்த இடத்துல இன்னைக்கு நினச்சி பார்த்துக்கிறேன்னு நான். என்ன அது அப்படின்னு பாடம் வாசிக்கணும் அப்படின்னு முதல்ல சொல்கிறேன். என்னாச்சு புஸ்தகம் எங்கே தான் என்னாலும் காணும், எங்கே போச்சோ தெரியல அப்படின்ற நான் ஒரு கோபந்தான் வந்தது பார்க்க வந்து. அதாவது புஸ்தகத்தில் அவ்வளவு ஜாக்கிரதை, சாமியினுடைய புஸ்தகம் ஒவ்வொரு புஸ்தகத்துலேயும் அட்டை போடாது இருக்காது, ஒவ்வொரு புஸ்தகத்துலேயும் அந்த நாதே சீல் போட்டிருக்கோம், ஒவ்வொரு புஸ்தகத்துலேயும் சுவாமி வந்து தேவநாதியம்னு ஏதாவது சுவாமி தன்னுடைய திருநாமத்தை எழுதாது இருந்திருக்க மாட்டேன். அப்படி புஸ்தகத்தை பத்திரமா பார்த்துக்கணும், புஸ்தகம் காணும். உனக்கு மூணு நாளைக்கு பாடம் கிடையாது, இனிமேல் பாடமே உனக்கு கிடையாது அப்படின்ட்டு. இன்னொரு பசங்களாக இருந்தால் பாடம் சொல்லாட்டா போனேன், நிம்மதியாக போச்சு, மூணு நாள் லீவுன்ட்டு இருப்போம். வெறுமையான நின்றுட்டு இருக்கேன், இந்த தண்டத்துக்கு நின்றுட்டு இருக்கேன். அவர் ஒன்றும் பண்ணல, அவர் பாட்டுக்கு அவர் காரியத்தை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம்தான் சொல்ல அங்கே போய் பார் அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு ராத்திரி மழை பெஞ்சிருக்குது, மழை பெஞ்சு புஷ்பம் மொத்தம் உப்பி போடுத்து. கார்த்தால புஷ்பம் எடுக்கிறதுக்காக சுவாமி அங்கே ஏழியிருக்கு, போனால் அந்த புஸ்தகம் வந்து பாழா போடுத்து. அதை எடுத்து அப்புறமா இது பண்ணி வெயிலில் வளர்த்து இது பண்ணி வச்சிருக்கேன், புஸ்தகத்தை பத்திரமா வச்சுருக்கேன். இந்த இப்படி ஒரு அஸ்ரத்தையாக போயிட்டேனேன்னு ஒரு கோபம் வந்து 50 தோப்பிக்கணும், மல்லிப்பூ நடுவில் வாசுபடியில் பொண்ணு நின்று அனண்டு வாசல் நின்றுட்டு தோப்பிக்கணும் போடணும், அப்புறம்தான் வரணும். இது அதுவும் பண்ணிட்டு வரும் பேமானிடா நீ அப்படின்ட்டு அப்புறமா பாடம் சொல்லுவேன். இந்த ஸ்காலித்தே சாசித்தாரம்னு நாம் பண்ண தப்பு இன்னைக்கும் அடியனுக்கு அந்த பயம், எப்போ புஸ்தகம் எடுத்தாலும் அந்த பயம் இருக்கும். கூடிய வரைக்கும் அந்த புஸ்தகம் இந்த கவுத்து நிமித்தம் வைக்கிறது, ஒரு பக்கமாக அப்படி திருப்பி வைக்கிறது, இப்படி பின்ன பாதி புஸ்தகத்தை இந்த பக்கம் வைக்கிறது, பாதி புஸ்தகத்தை அந்த மாதிரி வைக்கக்கூடாது, இந்த புஸ்தகத்தெல்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்றது முதற்கொண்டு அது அந்த சம்ஸ்காரம், அந்த சுவாமி அவர் பண்ணினது அவர் பீரோவில் எப்படி வைப்பாரோ, அவர் புஸ்தகத்தை பார்ப்போ வைப்பாரோ, அவர் எப்படி புஸ்தகம் வச்சுட்டு போயிரோ, அதை பார்த்து வந்த ஒரு சம்ஸ்காரம் அது. ஆகையால் அந்த சின்ன பசங்களாக இருந்தால் கூட அவளை எப்படி திருத்தணுமோ அப்படி திருத்தி பணி கொண்டார்னு சொன்ன அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னெல்லாம் அடி எனக்கு புரியல. அடி உங்கள் எல்லோருடைய சத்தையும் இன்னைக்கு இருக்கிறதுன்றது சுவாமியினுடைய அனுகிரகம் ஒண்ணுதான், கிடையாது. இப்படி அடியன் விஜயாபனம் பண்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிற மாதிரி இருந்துருக்க இருந்து சுவாமி எழுந்துருளி இருந்தேர்னாக்க இத காட்டுல சுவாமியினுடைய மகிமையை பத்தி வேற என்ன சொல்ல போறோம்னா. ஆகையால இந்த உத்தமமான தினத்துல சுவாமியினுடைய வைபவத்தை பத்தி ஓரிரு வார்த்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அது அடியனுடைய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த சுவாமியினுடைய அனுகிரகம் அவரை சேவிச்சவா சேவிக்காதவா, அவரை மனசால தியானம் பண்றவா மனசுல நினைச்சுட்டு இருக்கவா, எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாரும் சுவாமியினுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.